ஸ்ரீ குருபியோ நமக. வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பில் காணவிருப்பது செய்யுள் பகுதி. அந்த செய்யுள் பகுதியினுடைய தலைப்பு ஒன்றே குலம். என ஒன்றே குலம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்தான் இப்பாடல். அதாவது ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இந்த பாடல் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எல்லா மக்களுமே ஒரே குலம். அவர்களுடைய அந்த குலத்தால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது ரொம்ப தப்பு. ஏன்னா எல்லா மனிதர்களிடம் ஓடக்கூடிய அந்த இரத்தமும் சிவப்பு தான். எல்லா மனிதர்களும் ஒன்றுதான். அதே போல் நாம் வணங்கக்கூடிய இறைவனும் ஒருவனே. ஏன்னா பல வகைகளில் நாம் இறைவனை வழிபட்டாலும் அவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் ஒன்றே. அதை நாம் உணர்ந்து இருக்க வேண்டும் என்று பல ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள். அப்படி அமைந்த பாடல்தான் இந்த பாடல். இப்போ இந்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பு நுழையும் முன் பார்க்கலாம். மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. மனிதர்களே என்னது? பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தாராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதர்களின் சிறந்த கடமையாகும். அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல்களை அறிவோம். அதாவது மனிதர்களிடையே நம்ம பிறப்பால மனிதர்களிடையே உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. எல்லாருமே ஒன்றுதான். அந்த எண்ணமானது நம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்ற எண்ணமானது தவறானது. இந்த உலக மக்கள் அனைவரையுமே நம்ம எப்படி கருதணுமா? உடன் பிறந்தவர்களாக நாம் கருதி வாழ வேண்டும். ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு அன்புமா? இந்த அன்பு என்ற ஒன்று ஒவ்வொரு மனிதனிடம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அப்படிதான் அன்பு காட்ட வேண்டும். அதை தான் சொல்றாரு. பிறருக்கு ஏற்படும் அந்த அன்பு எப்படி நீ காட்டுவ? பிறருக்கு ஏற்படக்கூடிய அந்த பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி. பிறருக்கு ஏற்படக்கூடிய அந்த பசி, அவங்க கண் முன்னாடி ஒருத்தர் பசியால் இருக்கிறாங்க, அந்த துன்பத்தில் அவங்க வாடும் பொழுது அதை நாம் பார்க்கும் பொழுது அதை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அந்த அவற்றை நாம் போக்க முயல்வதே மனிதர்களினுடைய சிறந்த கடமையாகும். இப்போ ஒன்றும் இல்லை, விவசாயிகளை எடுத்துக்கோ. நம்மளுடைய அந்த நெற்பயிர்களுக்கு இடையே தேவையற்ற அந்த புல் பூண்டு செடிகள்லாம் வளரும். அது அவ்வாறு வளரும் பொழுது அந்த மண்ணினுடைய அந்த முக்கியமான சத்துக்களை அது இழுத்துக்கும். அப்போது அந்த நெற்பயிர்கள் வளராது. அதனால் என்ன செய்வாங்க? அந்த தேவையற்ற தீங்கு தரக்கூடிய, நெற்பயிர்களுக்கு தீங்கு தரக்கூடிய அந்த தேவையற்ற புல் பூண்டு செடிகளை எல்லாம் நீக்கி விடுவார்கள், களைந்து விடுவார்கள். அவ்வாறு தான் நாமும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் ரெண்டுமே இருக்கும். அது மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை நாம் களைந்து விட வேண்டும், நீக்கி விட வேண்டும். அவ்வாறு நீக்கினால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களானது ஊற்றெடுத்து பெருக்கெடுக்கும். அப்போது அந்த பெருக்கெடுக்கக்கூடிய அந்த நல்ல எண்ணங்களை நாம் வெளிக்கொணர வேண்டும். அப்போது அந்த நல்ல எண்ணங்கள் வெளிக்கொணர்வதற்கு தீய எண்ணங்களை நாம் அழிக்க வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பை நாம் வெளிக்காட்டணும். எல்லா மனிதனும் அந்த அன்பானது கட்டாயமாக இருக்கு. அந்த அன்பு காட்டக்கூடிய அந்த மனிதன் தான் சிறந்த மனிதன் என்கிறார். அந்த இந்த பாடலும் நமக்கு அதுதான் அழகாக தெளிவு காட்டுகிறது. அதுவே இறை தொண்டாகும். அப்படி நீ அன்பு காட்டி அடுத்தவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதி இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதனுடைய முக்கியமான கடமைன்னு சொல்றார் பார்த்தீங்களா? அதுதான் என்னதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாகும். அது இறைவனுக்கே செய்யக்கூடிய தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரினுடைய பாடல்களை தான் நாம் இன்று அறியவிருக்கின்றோம். யார? திருமூலர் இயற்றிய பாடல்கள் தான் நமக்கு இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு அறியவிருக்கின்றோம். இவர் தான் திருமூலர். திருக்கூட்டல் மூலன் என்பதுதான் திருமூலர் என்றாயிற்று.
இப்போ இதை தெரிய நம்ம ஆசிரியர் குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த திருமூலரை பற்றி அறிவதற்கு அவருடைய கதை கருவை சிறிது பார்க்கலாம். அதாவது கைலையில் இருக்கக்கூடிய சிவயோகி, சிவனை வழிபடக்கூடியவர்கள், சிவனையே என்றும் நித்தமாக கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சிவயோகி என்ன பண்றாரு, தெற்கில் இருக்கக்கூடிய அகத்தியரை காண்பதற்காக வருகிறார். அவ்வாறு வரும் பொழுது வரும் வழியில் உள்ள சிவாலயத்திற்கெல்லாம் சென்று அங்குள்ள சிவனை வழிபட்டு கொண்டே அவர் வருகிறார். அவ்வாறு அவர் ஒரு ஊராக வந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்த இடம்தான் திருவாவடுதுறை என்ற ஊரில் வரும் பொழுது சாத்தனூர் என்ற ஒரு கிராமத்தை அடைகிறார். அந்த சாத்தனூரில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வானது அவருடைய மனதை மிகவும் துன்பத்திற்குள்ளாக்குகிறது. என்ன அந்த நிகழ்வுன்னு பார்த்தோம்னா, அந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர் தான் மூலன். இவருடைய பணி என்னன்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை எல்லாம் அழைத்து கொண்டு சென்று மேய்த்து விட்டு, அந்த மேய்ந்தவுடன் அந்த மாடுகளை எல்லாம் மீண்டும் மாலை பொழுதில் அந்தந்த அவரவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பி வைத்து விட்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்று விடுவார். அவ்வாறு அந்த மேய்ச்சல் தொழிலை செய்து கொண்டு வந்தார் மூலன். இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஆடு மாடுகள், அதாவது இந்த ஆடு மாடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருந்ததுமா, இந்த மூலனின் மீது மிகுந்த பற்று, ரொம்ப அன்பாக இருந்தது. இவ்வாறே இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவர் கண் அயர்வாக இருந்து மரத்தடியில் சாய்கிறார். சாய்ந்தவர் அவ்வளவுதான், அவருடைய உயிரானது பிரிந்து விடுகிறது. பிரிந்து விட்டவுடன் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவரிடம் வந்து அவரை எழுப்ப முயல்கின்றது. அவரால் எழுந்திருக்க முடியாது, ஏன்னா அவரதை இறந்து விட்டார். இந்த ஆடு மாடுகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எழுப்ப முயல்கிறது, கத்துகின்றது. இந்த காட்சியை பார்த்த சிவயோகியினுடைய மனமானது மிகவும் துன்பத்திற்குள்ளாகிறது. என்னடா இது, இவ்வளோ பாசமாக இருக்கே, இந்த ஆடு மாடுகள் இவ்வளோ அன்புடன் இருக்கிறதே இந்த அந்த மனிதன் மீது, என்ன செய்யலாம், இந்த மாடுகளுக்கு நம்ம கட்டாயமாக உதவி செய்ய வேண்டுமே என்று தன்னுள் எண்ணிக்கொண்ட என்ன செய்கிறாரு, அவர்களுக்கெல்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த சக்தி இருக்கிறது, அதனால் தன்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை என்ன செய்கிறார், மூலனினுடைய உடம்பில் செலுத்துகிறார். கண் விழித்தது போல, தூங்கி எழுந்தவர் கண் விழித்தது போல என்ன, திருமூலன் எழுந்திருக்கிறார். அந்த மூலன் எழுந்தவுடன் ஆடு மாடுகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றன. தன்னுடைய அந்த மேய்ந்து விட்டவுடன் அந்த ஆடு மாடுகளும் அந்தந்த இல்லத்திற்கு சென்று அழைத்து கொண்டு அனுப்பி வைத்து விட்டு அவர் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று வாசலிலே நின்று விடுகிறார். ஏன்னா உள்ளிருக்கக்கூடிய ஆன்மா யாருடையதுமா, சிவயோகியுடையது. உடம்பு மட்டும்தான் யாருடையது, மூலனுடையது. அவர் எவ்வாறு உள்ளே செல்ல இயலும், இருக்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அவரிடம் கூறுகிறார். தன்னுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய தன் மனைவியிடம் கூறுகிறார். ஊர் மக்களும் அதை பார்க்குறாங்க. அப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டவுடன் என்ன ஆயிற்று, அவ்விடத்தை விட்டு நீங்கி சென்றவர் இயற்றிய பாடல்தான் திருமந்திரம். அவர் சொன்ன கருத்து தான் என்ன, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அந்த தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு பலாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனிடம் இருக்க வேண்டிய அந்த மானுட பண்பு என்ன, அடுத்தவர்களுக்கு மீது அன்பு காட்ட வேண்டும், நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும், உயர்வு தாழ்வுக்கா பாராட்டக்கூடாது, எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று அப்பொழுதே எழுதி வைத்து விட்டார். மனிதர்களுடைய அந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அது மட்டும் இல்லாமல் நம்ம வணங்கக்கூடிய இறைவனும் ஒருவனே என்பதையும் அவர் அழகாக வலியுறுத்துகிறார். அப்படி இருந்த மூலன் தான் என்ன, திருமூலர் ஆனார். அவ்வாறு திருமூலரை பற்றி நாம் இதுவரைக்கும் அறிந்து கொண்டோம். மேலும் அவரை பற்றிய தகவல் அறியணும்னா பாருங்க, அவர் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர். அவர் யாரு, 63 நாயன்மார்களுள் ஒருவர் ஆவார். நாயன்மார்கள்னா யாருன்னா, சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்தவர்கள். சைவம் வைணவம் என்று இரண்டு சமயங்கள் இருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த வைணவம் என்பது பெருமாளை வழிபடக்கூடியவர்கள், பன்னிரு ஆழ்வார்கள் அந்த வைணவ சமயத்தை தழைத்தோங்க செய்தவர்கள். இந்த நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள் சைவ சமயத்தை தழைத்தோங்க செய்தவர்கள், சிவனை வழிபடக்கூடியவர்கள். அப்படி 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் யாரு, திருமூலர். யாரு, திருமூலர். அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் 15 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர்தான் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000
பாடல்களை கொண்டது. இவர் இயற்றிய திருமந்திரம் எத்தனை பாடல்களா? மொத்தம் 3000 பாடல்களை கொண்டதாமா, மொத்தம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். இந்த நூலினுடைய இன்னொரு பெயர் என்ன? தமிழ் 3000 என்பர். இது 12 திருமுறைகளுள் 10 திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. இது 12 திருமுறைகளுள் 10 திருமுறையில தான் இந்த நூலை வச்சிருக்காங்க. 10 திருமுறையாக இருக்கக்கூடியது தான் திருமந்திரம். முறைனா என்னன்னா நூல். முறைனா என்னமா? நூல். முறை என்றால் நூல், திருமுறை என்றால் தெய்வாம்சம் பொருந்திய நூல் என்று பொருள். அப்படி தெய்வாம்சம் பொருந்திய நூலாக தான் திருமந்திரம் விளங்குகிறது. மொத்தம் அதாவது இந்த நூல் 12 திருமுறைகள் என்று சொன்னாங்க. 12 திருமுறைகளில் ஒன்று தான் திருமுறை இயற்றிய திருமந்திரம். இது 10 திருமுறையில் அமைந்திருக்கு. அதாவது 12 திருமுறைகள் பார்த்தோம்னா 1, 2, 3 பார்த்து திருஞான சம்பந்தரால் இயற்றப்பட்டது. அடுத்து 4, 5, 6லாம் திருநாவுக்கரசர் இயற்றியது. அவ்வாறு 7 வந்து சுந்தரர், 8 மாணிக்க வாசகர், 9, 10 என்று 10 திருமுறையில் அமைந்த பாடல் தான் இந்த 10 திருமுறையில் அமைந்த பாடலினுடைய 2 பாடல்கள் தான் நமக்கு இங்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 12 திருமுறைகளில் 10 திருமுறையாக இருக்கக்கூடிய திருமந்திர பாடலிலிருந்தான் நமக்கு 2 பாடல்கள் தரப்பட்டுள்ளது. 63 நாயன்மார்களுள் ஒருவர் தான் திருமூலர் என்று கூறினேன். இவங்க தான் 63 நாயன்மார்கள். அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களுள் ஒருவர் என்றும் கூறினேன். திருமூலர் யாரு? 63 நாயன்மார்களும் ஒருவர், 18 சித்தர்களும் ஒருவர் ஆவார் திருமூலர். சித்தர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சித்தம் என்பது மனமாகும். சித்தம்னா என்னம்மா? மனம்தான் சித்தம். தன்னிச்சையாக தெரியும் மனதினை அடக்கி இறைவனிடம் செலுத்துகின்றவர்கள் தான் சித்தர்கள். ஒரு மனிதனுடைய மனமானது அலைப்பாயக்கூடிய மனம். எந்த வகையிலையும் பார்த்ததுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடிய மனம். ஆனால் அவ்வாறு தேவையற்ற அந்த ஆசைகளை எல்லாம் கடந்து அந்த தெரியக்கூடிய அந்த மனதினை அடக்கி அழகாக அந்த இறைவனிடம், அந்த கடவுளிடம் நம்மளுடைய அந்த நம்ம செலுத்துகின்ற அந்த குணம்தான், அதுதான் சித்தர்களுடைய முக்கியமான குணமாக உள்ளது. தன்னிச்சையாக தெரியக்கூடிய அந்த மனதினை அடக்கி இறைவனிடம் செலுத்துகிறவர்கள் தான் யாருமா? சித்தர்கள். அப்படி 18 சித்தர்களுள் ஒருவர் தான் யாரு? திருமூலர். இந்த 18 சித்தர்களுடைய பெயர்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். 18 சித்தர்கள் பாருங்க: அகத்தியர், பதஞ்சலி, கமலமுனி, திருமூலர், குதம்பை சித்தர், கோரக்கர், தன்வந்திரி, சுந்தரானந்தர், கொங்கணர், வால்மீகி, ராமதேவ சித்தர், நந்திதேவர், இடைக்காடர், மச்சமுனி, கருவூரார், போகர், பாம்பாட்டி சித்தர், சட்டைமுனி. இதில் திருமூலர் இயற்றிய நமக்கு 2 பாடல்கள் தான் நாம் இன்று காணவிருக்கின்றோம். இதுதான் 18 சித்தர்கள். இதில் திருமூலர் அவர் இயற்றிய அந்த பாடல் தான் நம்ம இன்னைக்கு காணவிருக்கின்றோம். இவர் தான் திருமூலர். 18 சித்தர்களில் ஒருவராக விளங்கியவர் தான் யாருமா? திருமூலர். இவர் தான் 63 நாயன்மார்கள். நம்ம சிவன் கோவில், பழம்பெரும் சிவன் கோவில் கோயிலுக்கு சென்றோமானால் 63 நாயன்மார்களினுடைய சிலைகளை பார்க்கலாம். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் என்று 63 நாயன்மார்களுடைய சிலைகள் இருக்கும். அதில் ஒருவர் தான் திருமூலர். இப்போ திருமூலர் பார்த்தோம்னா அவருடைய கதையை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். 63 நாயன்மார்கள் ஒருவர், என சிவனை வழிபடக்கூடியவர்கள் தான் நாயன்மார்கள் என்று கூறினேன். அதில் ஒருவராகவும் 18 சித்தர்களுள் ஒருவராகவும் விளங்கியவர் தான் யாரு? திருமூலர். அவர் இயற்றிய, திருமூலர் இயற்றிய நூல்களையும் நம்ம பார்க்கலாம். அவர் இயற்றிய, திருமூலர் இயற்றிய நூல்கள் பார்த்தோம்னா திருமூலர் காவியம், திருமூலர் காவியம், சிற்ப நூல், சோதிடம், மாந்திரீகம், வைத்திய சுருக்கம், சூக்கும ஞானம், சல்லியம், பெருங்காவியம், யோக ஞானம், காவியம், ஆராதாரம், கருங்கிடை, கோர்வை விதி, பச்சை நூல், விதி நூல், தீட்சை விதி, திருமந்திரம் என்று திருமூலர் இயற்றிய அந்த நூல்கள் பார்த்திங்கன்னா இதெல்லாம். இதில் நம்ம இன்னைக்கு காணவிருப்பது திருமந்திரத்திலிருந்து 2 பாடல்களை தான் நம்ம காணவிருக்கின்றோம். அதாவது திருமூலர் இயற்றிய அந்த திருமந்திர பாடலினுடைய அந்த கருத்துக்களை தான் நாம் காணவிருக்கின்றோம். அவருடைய கருத்துக்கள் என்ன?
ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதுதான். ஏன்னா எல்லாரும் ஒரே குலத்தோட எல்லாரும் மனிதர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த வழிபடக்கூடிய இறைவனால தான் பிரச்சனைகள் வருது. அதனால அந்த இறைவனும் ஒருவனே என்ற எண்ணத்தை நாம் என்ன பண்ணணும், மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர் முன்பே நமக்காக என்ன பண்ணாரு, எழுதி வைத்து சென்றுள்ளார். இதை நம்ம மனதிலையும் நம்ம என்ன பண்ணணும், பதிய வைத்து வாழ வேண்டும். ஏன்னா மாணவர்களே, இதுவரைக்கும் நம்ம திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் திருமூலரினுடைய அந்த வாழ்க்கையும் நாம் பார்த்தோம். இந்த பாடலினுடைய கருத்துக்களை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.